ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு அழகான ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்த உடனே என்ன சின்ன சின்ன ருட்டீன் வேலைகள்லாம் பண்ணிவிட்டு குக்கிங் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, வரகரிசி மாவு நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். இதோட மெஷர்மெண்ட் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ மார்னிங்லேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண அதனால செய்ய முடியல. பட் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன். இட்லி தோசை ரெண்டுமே பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம இட்லி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா இந்த வாட்டி கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகுலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பொருட்களாக போட ஆரம்பிச்சிடலாம். சும்மா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து வெந்தயம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன். லைட்டாக இதை வறுத்துருங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு காரம் இதில் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளியை வதக்குவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஹாட் பேக்கில் மாற்றிடலாம். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா தேங்காய் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் மறைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக அரைச்ச உடனே செம்ம கலராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான சட்னி தான் இது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த இட்லியோடு இந்த காம்பினேஷனோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. லஞ்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பீஸ் புலாவ் தான். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறதுனால கடகடன்னு குக்கிங் எல்லாம் முடிச்சிட்டேன். சின்னவருக்கு பர்த்டே வருதுல்ல, ஸோ அவருக்கு வந்து அப்பா கிஃப்ட் வாங்கி தரேன்ட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நார்மலான புலாவ் தாங்க. பாஸ்மதி ரைஸை ஊற வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டு நல்லா காஞ்ச பிறகு மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம். குக்கிங்கு தேவையானதில் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி போடுறேன். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக நான் போட்டிருக்கேன். இதில் மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறதில்லை. ஸோ நிறையவே போட்டுட்டேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. பட்டாணியும் போட்டுட்டேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றே கால் கப் தான் தண்ணி ஊற்றுவேன். இந்த மெஷர்மெண்ட் போத்துங்க, கரெக்டாக இருக்குது ரைஸ் எல்லாம் செய்யும் போது. உப்பு தேவையான அளவு போட்டுட்ட பிறகு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு நீங்கள் எடுத்தால் போதும். சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக உதிரி உதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ட பிறகு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து தோசை ரொம்ப பிடிக்கும் இட்லியை விட. ஸோ அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட் லஞ்ச் கொண்டு போக மாட்டார், எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கிளம்பிடுவார். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை தான். இன்றைக்கி ஸ்நாக்ஸில் வைக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவா கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்றாவது கொடுத்துருங்க, அவ்வளோ ஒரு நல்லது அது. அதுக்குள்ளே அப்பாவும் வந்துட்டார். அவர் கூட நான் பாடி சரவணாவுக்கு போயிட்டு இருந்தேங்க. பாடி சரவணாலே உங்களுக்கு கிடைக்காத பொருட்கள் எதுவுமே கிடையாது. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு அந்த ஆப்பு அந்த எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கான்ட்டு எனக்கு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இதையும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். சரி, எனக்கு குட்டிக்கு கிஃப்ட் என்ன வாங்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அப்பா வந்து சைக்கிள் வாங்கி தரலாம், சின்னவனுக்கு சைக்கிள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால சைக்கிள் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருந்தது அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு சைக்கிளும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு சைக்கிள் நம்மளுக்கு எது செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதை செக் பண்ணிட்டு பிறகு நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. டேமேஜ் இருந்தால் அதை நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ ரெண்டு மூணு சைக்கிள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக இந்த சைக்கிள் எங்களுக்கு ஓகே ஆச்சு. என்னதான் அவங்க செக் பண்ணால் கூட பாருங்கள், எங்கள் அப்பா அவ்வளோ ஆசையாக செக் பண்ணிட்டு இருந்தார். பேர மேலே யாருக்கு தாங்க பாஸ் இல்லாமல் இருக்கும், தாத்தாங்களுக்கு ஒரு தனி அன்பு தான். ஸோ அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி தர ஒவ்வொரு பொருட்களையும் அவ்வளோ ஒரு அன்பு இருக்கும்.
நான் எங்கள் அப்பா அம்மா தாங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா பெத்த பிள்ளைங்கள்கிட்ட எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஏஜ் வரைக்கும் குழந்தைங்களுக்கும் பேரன்களுக்கும் நம்ம தான் செய்யணும், அவங்கக்கிட்ட எதுவுமே டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஜென்ரேஷனும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணனாங்க. நம்ம குழந்தைங்களை எதிர்பார்க்காம முடிஞ்சால் அட்லீஸ்ட் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலில் இப்படியே வாழ்ந்துட்டு போனாலே போதுங்க. வேறு என்னங்க வேணும் நம்ம வாழ்க்கையில்? அதுக்கப்புறமா சும்மா என்னென்னலாம் இருக்குன்ட்டு இந்த ஃப்ளோரில் ஷாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த செக்ஷனில் ஃபுல்லாக பாருங்களேன், புத்தா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகழகாக இருந்தது. எதை பார்க்குறது எதை வாங்குறதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்ட்டு தனியாக பர்த்டே ஷாப்பிங் ஹால்ன்ட்டு தனியாக போடுறேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பர்ஸ் செக்ஷன் தனியாக இருந்ததுங்க. இந்த பர்ஸ் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். ரொம்ப அழகாக நிறைய கலர்ஸில் இருந்தது. குட்டி குட்டி பர்ஸ், பெரிய பர்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு டிசைன்லையும் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இதே 6th ஃப்ளோரில் தான் நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். இங்கே பார்த்திங்கன்னா மேக்னெட்ஸ்க்குன்ட்டு தனி செக்ஷனே இருக்குது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஏதாவது மேக்னெட் யூஸ் பண்ணுறோம்னா எல்லா விதமான மேக்னெட்ஸும் ரொம்ப அழகழகாக இருந்தது. ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப ரியலாக ரொம்ப அழகாக இருந்தது. டேபிள் மேலே வைக்கிற இந்த குட்டி குட்டி கிளிப்ஸில் வர ஒரு அழகான டிசைனுங்க, இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த முக்கியமான பேப்பர்ஸ்லாம் அதை பின் பண்ணி இந்த மாதிரி அழகாக வைக்கலாம். 35 ருபீஸ், 40 ருபீஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரேட்டில் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் குட்டிக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு புக் வாங்கி கொடுப்பேங்க. ஸோ ஏதோ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு புக் வாங்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இல்லைன்னா அவர் கலர் புக் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை கண்டிப்பாக வாங்கிடலாம். வேறு ஏதாவது புக்ஸ் இருக்கான்ட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே எல்லா விதமான புக்ஸும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அழகான பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரி அழகான வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஒரு அழகான கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது. குட்டி ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே கிளம்பினுண்டு கடைக்கடன் ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா மேலே வந்து 9th ஃப்ளோரில் சாப்பிட்றதுக்குன்னு தனி ஒரு இடமே இருக்குது. உங்களுக்கு பார்சலும் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே வந்து குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கேக் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு வாங்கிட்டு போயிடலான்ட்டு பார்சல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்சல் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு எனக்கு 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற இடங்களை விட இங்கே கொஞ்சம் ரேட் கம்மி தான் இந்த கேக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ குட்டி ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம சைக்கிளை பத்திரமா ஒழிச்சு வச்சிடணும், அவரை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணோம். ஏன்னா அவருக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு காமிச்சோம் தான் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதனால் கொண்டு போய் வீட்டில் வச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு குட்டி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு பிடிச்ச கேக் எல்லாம் கொடுத்துட்டேன். அவ்வளோ அவ்வளோ ஹாப்பிங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர் திவ்யான்னு ஒருத்தவங்க போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் ஹெல்த்தி ஹெல்த்தின்னு கொடுக்குறீங்களே, குழந்தைங்களுக்கு போர் அடிக்காது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஹெல்த்தின்ற விஷயம் போர் அடிக்கிற விஷயம்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக கொடுத்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ் அப்புறம் விதமான அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபுட் ஹேபிட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டீஸை வந்து ஃபுட்பால் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டேங்க. ஃபுட்பால் கிளாஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு முக்கியமாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் விளையாடணுன்றதுக்காக நான் அனுப்பிச்சிருக்கேன். சின்னவர் எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாரு பாருங்கள். அந்த க்ரீன் வித் எல்லோ செக் ஷர்ட் போட்டிருக்காரு பாருங்கள், அவர் தான். குழந்தைங்களை எப்போவுமே டிவிலேயே உட்கார வைக்காமல் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விளையாட விட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஸ்பெட் பண்ணுவாங்க. அதுக்காகவே நாங்கள் கிளாஸ்க்கு போட்டிருக்கேங்க. ஸோ குட்டீஸ் வந்து கிளாஸ்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம ஏதாவது குக்கிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். சண்டே எதுவும் நான் வீடியோ போட்டிருந்தால ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் போடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு பொடி அரைக்க போகிறேன். டெய்லி லஞ்சுக்கு வந்து இந்த பொடி நான் சேர்த்துப்பேன். அது என்ன பொடின்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பொடி சாப்பாடுக்கு எப்படி பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு நாள் முன்னாடி வந்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெறும் பேனில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. வீக்லி ஒன்ஸ் அரைக்கிறதுனால நான் இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தான் அந்த தோல் உரிக்காத உளுந்து போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ நீங்கள் அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்று நம்ம தனியாக வறுத்து வறுத்து ஒரு பேனில் போட்டுக்கிட்டே வரலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தாங்க போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம வறுத்து போட்டுடலாம்.
அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் ஆறட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம கொள்ளுப்பொடி செஞ்சிடலாம். கொள்ளுப்பொடிக்கும் நான் அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட் தான், கால் கப்பு எடுத்து அதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க வேண்டியதா. இதில் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதில் வந்து காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது சாப்பாடுக்கு அரைக்கிறதுனால கொள்ளு வந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக அமௌண்ட் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு சின்ன பெருங்காயம் கட்டி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பேனில் மாற்றி கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம சாப்பாடோட சாப்பிடும் போது உப்பு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நிறையவே போட்டு ஆற வச்சு அப்புறமா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அரைச்சிக்கலாம். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா கொள்ளுப்பொடியை அரைச்சிப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கருவேப்பிலை அரைச்சிட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெள்ளை கலருக்காக கொள்ளுப்பொடி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுலேயே நான் கருவேப்பிலை பொடியை அரைச்சி எடுத்துப்பேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும், சூப்பராக பொடி ரெடி ஆகிடுங்க. இப்போ டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஜாடி எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். இந்த ரெண்டு விதமான பொடியை போட்டு வச்சிட்டோம்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணையும் இல்லை நெய்யை விட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம பண்ணுற குழம்போ இல்லை ரசமோ எது வேணுமோ சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்லது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வேலையை முடிச்சிட்ட பிறகு என்னோடய கிச்சன் பாருங்கள், ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது. ஏன்னா மார்னிங்லேருந்து சாமானே தேய்க்கல, வெளியே போயிட்டு வந்ததுனால. இப்போ கடகடன்ட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த வ்ளாக் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். சில டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.